கடகராசி நேயர்களே, நிறைய வரவுகள் உண்டு, ஒரு பக்கம் செலவுகள் ஆகும். பண வரவுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் செலவுகள் என்பது இருந்துருக்கும். பாஸ்போர்ட் சம்மந்தமாக, விசா சம்மந்தமாக, வெளிநாடு சம்மந்தமாக, டிக்கெட் சம்மந்தமாக, பிரயாணம் சம்மந்தமான, அதே மாதிரி ஏதேனும் கடைக்கு தேவையான கொள்முதல் வாங்குறது சம்மந்தமாக, ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு தேவையான பணம் பொருள் இதெல்லாம் பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நிறைய வேலையில் முன்னேற்றமான இடத்துல நீங்கள் வேலை செய்யும்போது சட்டுன்னு இடம் மாற்றுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அந்த கம்பெனி எனக்கு நல்லா தான் கொடுத்துருக்கா, ஆனால் எனக்கு தான் மனசு பிடிக்கலன்னு சொன்னால் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. பின்னாட்களில் இன்னொரு இடத்துல நல்ல மதிப்பாகவும் நல்ல முன்னேற்றமாகவும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில முடிவுகள் எடுக்கும்போது நமக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, பத்தவாளுக்கும் சாதகமாக இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு நல்லது தான். இருப்பினும் சில காரியங்களில் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறது தப்பே கிடையாது. புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா கவனம் என்பது தேவை. பூச நட்சத்திரத்துக்கு வெற்றியும் ஆயிலன நட்சத்திரத்துக்கு நல்ல முன்னேற்றம், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பும் உண்டு. இன்றைய தினம் கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.